மார்க்குக்கு வரக்கூடிய அந்த காலக்கூட மட்டும் பார்க்கலாம். இந்திய வரலாற்று நிகழ்வுகள்னு கேட்டால் இந்திய தேசிய இயக்கத்தின் நிகழ்வுகள் தான் மிக முக்கியமாக வரும். 1902-1947 வரைக்கும் ஒரு 15 நிகழ்வுகளை படித்தா எல்லாத்துக்குமே என்ன செய்யலாம், ஆன்சர் பண்ணலாம். முதலாவது 1905 வங்க பிரிவினை, 1916 தன்னாட்சி இயக்கம், 1917 சம்ரான் சத்தியாகிரகம், 1918 கேதா சத்தியாகிரகம், 1919 ரவுலட் சட்டம், 1920 ஒத்துழையாமை இயக்கம், 1922 சௌரி சௌரா சம்பவம், 1930 முதல் வட்டமேசை மாநாடு, 1931 இரண்டாவது வட்டமேசை மாநாடு, 1932 மூன்றாவது வட்டமேசை மாநாடு, 1935 இந்திய அரசு சட்டம், 1940 ஆகஸ்ட் நன்கொடை, 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம், 1945 சிம்லா மாநாடு, 1947 இந்தியா விடுதலை. இந்த 15 ஆண்டுகளின் நிகழ்வுகளையும் படிக்கும்போது என்ன செய்யலாம், காலக்கோடு எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். காலக்கோடு 1900 முதல் 1920 வரை டைம் லைன் இப்படி தான் வரையணும். நம்ம இதை வந்து ஸ்கேல் தான் அடிப்படையாக வச்சுருக்கணும், சரிங்களா? 1, 2, 3, 4 அடுத்த 5வது லைன் கொஞ்சம் பெரிய லைனை போட்டுடுங்க. 6, 7, 8, 9, 10 10வது லைனும் பெருசாக போட்டுடுங்க. இங்கே அளவு திட்டம் இங்கே எழுதிடுங்க. ஒரு அலகு 10 ஆண்டுகள், இது ஒரு அலகு 1900-1910 வரைக்கும் ஒரு அலகு, திரும்ப 1910 1920 வரைக்கும் ஒரு அலகு, சரிங்களா? அப்போ ஒரு அலகுக்கு உள்ளடி 10 ஆண்டுகளுடைய நிகழ்வுகளை நாம் இங்கே குறிக்கணும். இது வரைகிறதுக்கு ஸ்கேல் அடிப்படையை வச்சு கூட என்ன செய்யலாம், நாம் போட்டுக்கலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1905 வங்க பிரிவினை, 1916 தன்னாட்சி இயக்கம், 1917 சம்ரான் சத்தியாகிரகம், 1918 கேதா சத்தியாகிரகம், 1919 ரவுலட் சட்டம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1920 முதல் 1940 வரைக்கும், 1922 சௌரி சௌரா சம்பவம், 1930 முதல் வட்டமேசை மாநாடு, 1931 இரண்டாவது வட்டமேசை மாநாடு, 1932 மூன்றாவது வட்டமேசை மாநாடு, 1935 இந்திய அரசு சட்டம், 1930 முதல் 1950 வரை, 1935 இந்திய அரசு சட்டம், 1940 ஆகஸ்ட் நன்கொடை, 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம், 1945 சிம்லா மாநாடு, 1947 இந்தியா விடுதலை. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1905 முதல் 1925 வரை, 1905 வங்க பிரிவினை, 1916 தன்னாட்சி இயக்கம், 1918 கேதா சத்தியாகிரகம், 1920 ஒத்துழையாமை இயக்கம், 1922 சௌரி சௌரா சம்பவம்,
1915 முதல் 1935 வரை. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1920 ஒத்துழையாமை இயக்கம். 1922 சௌரி சௌரா சம்பவம். 1930 முதல் வட்டமேசை மாநாடு. 1931 இரண்டாவது வட்டமேசை மாநாடு. 1932 மூன்றாவது வட்டமேசை மாநாடு. 1935 இந்திய அரசு சட்டம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 25 முதல் 1945 வரை. 1930 முதல் வட்டமேசை மாநாடு. 1931 இரண்டாவது வட்டமேசை மாநாடு. 1932 மூன்றாவது வட்டமேசை மாநாடு. 1935 இந்திய அரசு சட்டம். 1940 ஆகஸ்ட் நன்கொடை.